ஹலோ காய்ஸ், ரேடி காசையில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், மனோஜுக்கு வந்து விஜயா சொல்லியிருந்தாங்க அந்த நகையை வந்து திரும்ப எடுத்துகிட்டு வரணும், அதனால் வந்து நீ யார்கிட்ட வந்து இந்த நகையை விற்றுருந்தியோ அவங்கள்ட்டே வந்து ஃபோன் பண்ணி கேளு, அந்த நகையை திருப்பி தர சொல்லின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. என்னென்னு சொன்னால், என்னுடைய நகையை தரணும், அதை கொண்டே அங்கே வந்து அடமானம் வச்சுட்டு அந்த நகையை வாங்கிட்டு வான்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. கேட்கும்போது வந்து மனோஜுமே, ஆமாம் என்னட்ட அந்த நம்பர் இருக்குது, நான் வந்து அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்குறேன்னுட்டு அந்த கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இந்த கடையில் வந்து மீனாண்ட நகையை வந்து வித்தாரோ அந்த கடையில வந்து ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. கேக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து அந்த நகையை வந்து அடமானம் வச்சிருந்தா திரும்ப வந்து மீள வந்து எடுத்துக்கொள்ள முடியும், ஆனா வந்து அந்த நகையை வந்து நீங்க வித்துட்டீங்க, வித்த நகை வந்து டெட் பாடி மாதிரி, அதை வந்து நாங்க உடனே உருக்கிடுவோம், அந்த நகை வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்காதுன்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சொன்ன அப்புறம் வந்து மனோஜ், என்னது கிடைக்காதான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, நாங்க வந்து வித்த நகையெல்லாம் உடனே உருக்கிடுவோம், நாங்க வேற டிசைன்ல செய்யறதுக்காக உருக்கிடுவோம்ன்ற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. சொல்லும் போது வந்து அந்த விஷயத்தை வந்து விஜயாட்ட வந்து மனோஜ் சொல்றாங்க, அம்மா எங்கட நகை எல்லாத்தையும் முறுக்கிட்டாங்களாம், இனி அந்த நகை கிடைக்காதாம்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்க எங்க நிக்கிறாங்கன்னு சொன்னா, பார்வதி ஆண்டி வீட்டை தான் வந்து நிக்கிறாங்க. மனோஜும் விஜயாவும் நிக்கிறாங்க. அங்க நின்று சொல்லும் போது வந்து அவங்க டக்கண்டு கேக்குறாங்க, விஜயா என்ன நீ சொல்ற, உருக்கிட்டாங்களா, இப்ப என்ன பண்றது? அவங்க வந்து நகையை வந்து கேக்குறாங்க, அப்பாட்ட வந்து நகையை கேக்குறாங்க, தர சொல்லி வந்து மீனா முத்து கேக்குறாங்க. இப்ப வீட்டுக்கு போகும்போது வந்து அவங்க நகையை கேட்க போறாங்களே, என்ன பண்றேன்ட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மீனா என்ன மாதிரியான நகை எல்லாம் கொடுத்தாங்களோ அதே மாதிரியான கவரி நகையோட தான் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஹேண்ட்பேக்ல அப்படியான நகையை கொண்டுதான் போறாங்க. அப்படி போறதுக்கு முதலே வந்து ரோகிணி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்க வந்துடுறாங்கன்னு சொன்னா, அங்க வந்து அவங்கண்ட வீட்டுக்கு, விஜயாண்ட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க இங்க தானே நிக்கிறாங்க, பார்வதி அண்ணி வீட்டுல தானே நிக்கிறாங்க. அங்க வந்துட்டு அவங்க என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா, இங்க மனோஜன்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அண்ணாமலையை கேட்கும்போது வந்து அண்ணாமலை, முத்து, ஸ்ருதி அவங்க எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. கேட்கும்போது வந்து அவ்வளவு நேரம் இங்கதானம்மா நின்றான்னு, எங்க போனாண்டே தெரியலன்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அண்ணாமலை சொல்லிட்டு, வாமா வந்து சாப்பிடுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ரோகிணியுமே வந்து சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது வந்து அந்த சாப்பாடுல வந்து ஒரு தலைமுடி, நீளமான ஒரு தலைமுடி வந்து வந்துட்டு, ஆட்ட சாப்பாடுலன்னு சொன்னா முத்துவோட சாப்பாடுல, முத்து அந்த சாப்பாடுல இருந்து அந்த தலைமுடியை எடுத்துட்டு என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, யாருடைய தலைமுடின்னே தெரியலையே, மூன்று பேருடைய தலைமுடி நீளமா இருக்கு, யாருடைய தலைமுடி அந்த சாப்பாடுல விழுந்திருக்குன்னு எனக்கு தெரியல, இருந்தாலுமே பாலரம்மா நீ தான் எப்ப பார்த்தாலுமே தலைவிரி கோலமா தெரியறனி, உன்னுடைய தலைமுடியத்தான் இருக்கும்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சொல்லும்போது வந்து மீனாவுடைய தலைமுடியை வந்து அளந்து பார்க்குறாங்க. மீனாவோட தலைமுடியான்ற மாதிரி பாக்குறாங்க. ஒரே அளவா இருக்கிற மாதிரி இருக்கும்போது மீனா உன்னுடையதாகவும் இருக்கும் போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த தலைமுடி, இந்த அளவு நீளமான தலைமுடி சாப்பாட்டுல விழுந்திருக்குதே, ஏதோ ஒரு கெட்டது எங்களுக்கு நடக்க போது போல இருக்குன்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே கெட்டது நடக்க போதுதான், அதை அவங்க வந்து இந்த தலைமுடியை வச்சு அவங்க சொல்றாங்க. அவங்க சும்மா காமெடியா தான் சொல்றாங்க, ஆனா உண்மையாவே அவங்களுக்கு ஒரு கெட்ட விஷயம் தான் நாங்க நடக்க போகுது. அதுக்கப்புறமா வந்து முத்துவை பார்த்து அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது எல்லாம் பெரிய விஷயமா எடுக்கிறதா, சமைக்கும் போது வந்து சாப்பாட்டுல தலைமுடி விழுகிறது சாதாரண விஷயம் தானே, அதை எங்கால தூக்கி போட்டுட்டு சாப்பிடு முத்துன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிஞ்ச அப்புறம் வந்து விஜயாவும் மனோஜும் வந்து வீட்டுக்கு வராங்க. வந்த அப்புறம் வந்து அண்ணாமலை கேட்குறாங்க என்னன்னு சொன்னா, எங்க மீனாண்ட நகை, அந்த நகை எடுத்து கொடு அவங்கள்ட்ட என்று கேட்கும்போது வந்து, எதுக்கு கேட்குறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது எதுக்குன்னு எதுக்கு கேட்குறேன், அவங்கள்ட நகையைத்தானே அவங்க கேட்குறாங்க, என்னுடைய அம்மா அவங்களுக்கு கொடுத்த நகையைத்தான் அவங்க கேட்குறாங்க, உன்னுடைய நகையோட கேட்கலையன்ற மாதிரி வந்து விஜயா வந்து கேட்குறாங்க. இல்லை நான் அதுக்கு சொல்லலை, அவ தான் பெரிய சபதம் எல்லாம் போட்டாவே, தாலியை மட்டும் போட்டுட்டு வந்து பத்திரகாளி மாதிரி வந்து நின்றாவே, எனக்கு வந்து இந்த நகையெல்லாம் தேவையில்லை, நான் என்னுடைய ஹஸ்பண்ட் செய்து தந்தா தான் அந்த நகைகள் போடுவேன்ற மாதிரி சொன்னாவே, இப்ப எதுக்கு கேக்குறான்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. கேட்கும் போது வந்து அவங்க முத்து என்ன சொல்றாங்க, அப்படி சொல்லும் போது வந்து ரோகிணியுமே சொல்றாங்க என்னன்னு சொன்னா, ஆமா மீனா நீங்க சபதம் எல்லாம் போட்டீங்களே இந்த நகையை போட மாட்டேன்னு சொல்லி இப்ப எதுக்கு கேக்குறீங்கன்ற மாதிரி வந்து ரோகிணியுமே கேக்குறாங்க. கேட்கும் போது வந்து முத்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாலரம்மா உன்னுடைய நகை ஒண்ணும் கேட்கலையே, உன்னுடைய அப்பா வந்து மலேசியால இருந்து அனுப்பின நகை ஒண்ணும் கேட்கலையே, அப்படி ஒண்ணும் வந்ததா எனக்குமே தெரியலையேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சொல்லும் போது வந்து விஜயா சொல்றாங்க என்னன்னு சொன்னா, இந்த அளவு கைப்பிடி நகையெல்லாம் வந்து ரோகிணியோட அப்பா வந்து அனுப்ப மாட்டார், அவங்க வந்து நகை அனுப்புறதா இருந்தா லோரியில தான் அனுப்புவார்ன்ற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. சொல்லும் போது வந்து முத்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆமா அவங்க வந்து ஜெயில இருக்கிறாங்க தானே, அதனால வந்து லோரியில வந்து கல்லத்தான் உடைச்சு அனுப்பி விடுவாருன்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொன்னா, சுருதியுமே சொல்றாங்க என்னன்னு சொன்னா, மீனாட்ட வந்து நான் கனக தரம் வந்து சொல்லியிருக்கிறேன், பல தடவை வந்து சொல்லியிருக்கிறேன், வந்து மீனா அவங்களோட நகையை போட்டுக் கொள்ளுங்கன்னு சொல்லும் போது
இல்லை நான் போட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து மீனாவாகவே கேட்குறாங்க, குடும்பவன் நந்தி அவங்க அந்த நகி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கொடுக்குறேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது வந்து மனோஜுமே சொன்னாங்க, இல்லை அவங்க வந்து ஏதோ சபதம் எல்லாம் போட்டாங்களே, போட மாட்டேன்னு சொல்லி, இந்த நகையை போட மாட்டேன்னு சொல்லி இப்போ வந்து கேட்குறா, அதை தான் அம்மா கேட்குறாங்கன்ற மாதிரி வந்து மனோஜ் சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால், மனோஜுக்கும் விஜயாவுக்கும் தான் தெரியும், அவங்க இந்த நகையை வந்து உருக்கியாச்சு, அவங்களுக்கு இந்த நகை இனிமேல் கிடைக்காது, தாங்க வந்து கவரிங் நகை வேண்டி கொண்டு வந்து வச்சிருக்கிறோம், அது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க அந்த நகையை திரும்ப வந்து கேட்காதபடி பண்ணணும். அதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் எனக்கு அந்த நகை வேண்டாமன்ட்டு மீனா டக்கண்ட வந்து சொல்லிடுவாங்க. அதனால தான் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனா வந்து அவங்களுக்காக அந்த நகையை கேட்கல, வேறொரு தேவைக்காகத்தான் கேட்குறாங்க. அதனால அவங்களும் வந்து பார்த்துட்டு சொல்கிறதா இல்லை, எனக்கு வேண்டாமன்ட்டு சொல்கிறதா இல்லை, அவங்களுமே பார்த்துக்கொண்டு பேசாமல் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது வந்து அண்ணாமலையுமே கேட்குறாங்க என்னன்னு சொன்னால், விஜயா எதுக்கு வந்து நகையை கொடுக்க கஷ்டப்படுற, குழு எடுத்துன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை அது இல்லை, அவங்க தான் பெரிய ரோசமா சொன்னாங்களே, அவங்களோட ரோசம் இல்லாம வந்து அவங்க கட்டுற பூ மாதிரி, மீனா கட்டுற பூ மாதிரி வந்து உடனே ஒரு நாள்லயே வாடி போயிடும் போல இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி வந்து கேட்கிறா போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. முத்து தான் குடிச்சிட்டு வந்து இன்றைக்கு ஒரு கதை சொல்லுவான், நாளைக்கு ஒரு கதை சொல்லுவான்னு பார்த்தா இவங்க அப்படித்தான் போல இருக்கு. நான் நினைச்சேன் இவன் வந்து கொஞ்சமாவது ரோசமான பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனா வந்து இவளுக்கு கொஞ்சம் கூட ரோசம் இல்லை போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து கதைக்கும் போது கட்டாயம் வந்து மீனா எனக்கு அந்த நகையை வேண்டாம், அந்த கதையே வேண்டாமன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ அந்த நகை வந்து கைக்கு வருமன்ற மாதிரி தான் முத்து மீனாம் பார்த்து கொண்டு நிற்கிறாங்க. என்னன்னு சொன்னால் அவங்க கேட்கறது வந்து தங்களுக்காக இல்லை, வேற ஒரு விஷயத்துக்காக. அதனால அவங்க வந்து அந்த நகையை கைக்கு வரணுமன்றதையே அவங்களுக்கு வந்து நோக்கமாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், விஜயா அந்த நகையை எடுத்து கொடு, உனக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லு எங்கே இருக்குன்னு சொல்லி நானே எடுத்து கொடுக்குறேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா விஜயாவால ஒண்ணுமே பண்ண முடியல, மனோஜுக்கும் விஜயாவுக்கும் ஏதாவது சொல்லி அந்த நகையை வந்து மீனாண்ட கையுக்கு போக விடாம பண்ணணும்ன்ற மாதிரி நினைச்சாங்க. என்னன்னு சொன்னா அது கவரிங் நகை இல்லையா, அவங்க கண்டுபிடிச்சிட்டு ஆளுமன்றதுக்காக போக விடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனா மீனாம் அந்த நகையை வாங்கிட்டு போகணுமன்ற மாதிரி தான் நிற்கிறாங்க, முத்துவும் அந்த நகையை வாங்கிட்டு போகணும்ன்றது தான் நிற்கிறாங்க, அண்ணாமலையும் அந்த நகையை குடுன்ற மாதிரி தான் நிற்கிறாங்க. யாரும் தங்களுடைய முடிவை வந்து மாத்தி கொள்றதா இல்லை, இவங்களுக்கு வந்து என்ன பண்றேன்னு தெரியல. கடைசியில் வந்து சரி நான் எடுத்து கொடுத்துட்றேன், அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போய் தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருக்கிற அந்த கவரிங் நகையை வந்து மீனா எந்த பாக்ஸுக்கு வச்சு அந்த நகையை கொடுத்தாங்களோ அந்த பாக்ஸுக்குள்ளேயே அந்த நகையை வச்சு கொடுக்குறாங்க. அதாவது வந்து இந்த கவரிங் நகையை மீனா வச்சுருந்த மாதிரியே கவரிங் நகை வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அந்த நகையை வந்து அந்த பாக்ஸுக்கு வச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க அவங்களோட நகைன்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது மீனா ஒவ்வொரு நகையாக வந்து எடுத்தெடுத்து வெளியில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன இவன் கண்டுபிடிச்சிட போறாவோன்ற மாதிரி வந்து பாக்குறாங்க. அவங்க அதை பார்க்கல, எல்லா நகையும் இருக்குதா, நாங்க வாங்குறது இது காணுமான்ற மாதிரி தான் பாக்குறாங்க. ஒரு நகை வாங்க போறாங்க, அதுக்காக தான் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது விஜயா சொல்கிறாங்க, என்ன திரும்ப திரும்ப நகையை எடுத்தெடுத்து பார்க்குறேன், நான் உன்னுடைய நகையோண்டு மடிக்க இல்லைன்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்காக இல்லை நான் சும்மா பார்த்தேன்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து நகை கையில் கிடைச்ச சந்தோஷத்தில் வந்து அந்த இடத்த விட்டு போகிறாங்க. வெளியில் போகும்போது வந்து விஜயா வந்து அண்ணாமலையை பார்த்து கேட்குறாங்க, இவங்க இதுக்கு திடீரென்று வந்து இந்த நகையை வந்து கேட்குறாங்க, கேட்டு வண்டிட்டு போகிறாங்கன்ற மாதிரி சொல்லும்போது வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், இல்லை அம்மாவோட பிறந்த நாள் வருது இல்லையா, அதுக்கு தான் போட்டுக்கொள்றதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க போல இருக்குன்ற மாதிரி வந்து அண்ணாமல சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து மீனா முத்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு நகை கடைக்கு போறாங்க. ஏற்கனவே தான் வந்து தன்னுடைய கல்யாணத்துக்கு அங்க வந்து நகை வாங்கியிருந்தாங்களோ அந்த கடைக்கு போகலாம், அங்கே நல்ல டிசைன் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்கள்ட்ட வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. போகும்போது வந்து முத்துவுமி வந்து சொன்னாங்க, ஆமாம் அங்கேயே போயிடலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக அந்த நகை கடைக்குள்ளே போகிறாங்கன்னு சொன்னால், கையில் நகை இருக்குது, இந்த நகையில் கொடுத்து அந்த நகையொன்னு வாங்கிடலாமன்ற சந்தோஷத்தில் அவங்க போகிறாங்க. காசு எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை, இந்த நகையை நம்பி தான் அவங்க போகிறாங்க இன்னொரு நகை வாங்குறதுக்கு. ஆனால் அது கவரிங் நகைன்றது வந்து முத்துக்கோ மீனாக்கோ தெரியாது. விஜயாவையும் மனோஜ் என்றவரை மற்றவங்க யாருக்குமே என்ன சம்பவம் நடந்துன்றதும் தெரியாது, இவங்கள்ட்ட நகையை உருக்கியாச்சுன்னு தெரியாது, இது கவரிங் நகைன்றதும் தெரியாது. இவங்கள்ட்ட இந்த நகையை கொடுத்து விட்டுட்டாங்க விஜயான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் தங்கள்கிட்ட தந்துட்டாங்க நினைச்சிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. நகைக்கடையில் போய் ஒரு செயினை வந்து இவங்க வந்து பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க. பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இது நல்லா இருக்குல்லோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீனா சொல்லும்போது வந்து முத்து மாமா இது நல்லா இருக்குன்னுட்டு மீனாக்கு வச்சு பார்க்கும்போது மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எதுக்கு எனக்கு வச்சு பார்க்குறீங்க, இந்த நகையை வந்து நான் பாட்டிக்கு தானே வாங்குறேன், எதுக்கு எனக்கு வச்சு பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை நல்லா இருக்குது அதான் நான் உனக்கு வச்சு பார்த்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
அந்த செயினை எடுத்துட்டு அவங்க தங்கிட்ட இருந்த ஒரு செயினை வந்து கொடுக்குறாங்க கடைக்காரர்கிட்ட. என்னன்னு சொன்னா, இந்த செயினை நாங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறோம், அதுக்கு பதிலா இந்த செயினை வச்சு கொள்ளுங்கன்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவங்களுமே சரி என்று சொல்லிட்டு அந்த நகையை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அது கவரிங் நகைன்றது தெரிய வருது. அதுக்கப்புறமா இவங்களுக்குமே சொல்றாங்க இது கவரிங் நகைன்றது. அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இப்படியும் இந்த விஷயத்த வந்து முத்து வந்து விஜயாவுக்கு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது அங்க வந்து விஜயா மட்டுமில்லை மனோஜுமே சேர்ந்து தான் நினைக்கிறாங்க, இல்ல நாங்க பவுன் நகையை தான் தந்தோம், நீங்க தான் கொண்டு போய் கவரி நகையா மாத்திட்டு கொண்டு வந்து காட்டுறீங்க, நீங்க கொண்டு வித்துட்டு வாரீங்கன்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. இவங்களுக்கு உடனே செக் பண்ண தெரியாது தானே இவங்க கொடுக்கும்போது, அதே நேரம் வந்து அவங்களுக்கு டவுட்டும் வந்திருக்காது தானே. என்னன்னு சொன்னா அதே மாதிரி தானே நகை கொடுத்து விடுறாங்க. அது மட்டும் இல்லாம விஜயா கொடுக்கும்போது அவங்க எப்படி செக் பண்ணி பார்ப்பாங்க, அவங்க சரியா தானே தருவாங்கன்னு தான் நினைப்பாங்க. அதனால அவங்களுக்கு எந்த நகை இந்த நகையில எந்த டவுட்டுமே வரையில, நகையெல்லாம் இருக்குதான்னு தான் பார்த்தாங்களே, இது கவரிங்கா இல்லையான்றதை அவங்க பார்க்கல. என்னன்னு சொன்னா ஆல்ரெடி வந்து மனோஜுக்கு வந்து நகை கொடுத்திருந்தா வந்து சந்தேகப்பட்டிருப்பார் முத்து. மனோஜிட்ட இந்த நகை போய் வந்தது எப்படியோ இருக்குதோ தெரியல, அவருக்கு அவர் பார்க்கணும்னு நினைச்சிருப்பார். இது வந்து நேரடியா வந்து அவங்கள்ட்ட அம்மாண்ட கையில இருந்து வந்தபடியே அவர் நம்பிக்கையில கொண்டு போட்டார். இனி என்ன நடக்க போதுன்றதை கைஸ் பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.